வணக்கம், எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம், ரிப்பன் பக்கோடா. இது நம்ம பழமையான ஒரு பலகாரம் தான், ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடியது. இது வந்து எண்ணெய் அதிகம் குடிக்காது, அதனால் நம்ம ஈஸியாக செய்யலாம், எல்லாருக்கும் சாப்பிடலாம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு கப்பு கடலை மாவு, இந்த கப் ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் நிறைய எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அரிசி மாவு அரை கப்பு. இது வந்து இந்த அரிசி வந்து நான் பச்சரிசி மாவு பச்சரிசி வாங்கி கழுவி நல்லா காய வச்சு அரைச்ச மாவு. ஸோ அது ஒரு அரை கப் எடுத்துக்கலாம், அரை டம்ளர். நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் போல் இது அரை டம்ளர் பச்சரிசி மாவு. பொட்டுக்கடலை மாவு போடலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை நான் மிக்சியில் ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன், அதனால் சலிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் வேணாம் சலிக்க, நீங்கள் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டாவே சலிக்க வேண்டாம். பொட்டுக்கடலை மாவு கால் கப்பு, பாருங்கள், கால் டம்ளர், கால் அளவு போடுறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம், மிளகாய்த்தூள் பாருங்க அரை ஸ்பூன் போடுறேன், பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம், உப்பு பாருங்க அரை ஸ்பூன், சால்ட்டு பாருங்க. இதுக்கு வெண்ணெய் போடணும், பாருங்க வெண்ணெய் ஒரு ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கிட்டு, தண்ணி அதிகம் உடனே ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் அப்ப சோடா போட்டுக்கலாம், கொஞ்சம் போல கால் ஸ்பூன். இப்போ வெண்ணெயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கலாம், அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். கலந்துட்டோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம். பாருங்க மாவு பிசைஞ்சிட்டோம், பாருங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தளர் இல்லாமல் இந்த அளவுக்கு இதுவாக இருக்கணும். இப்போ நம்ம 1¼ அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம் இந்த டம்ளரில். இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து மறுபடியும் பாருங்கள் இவ்வளோ கால் டம்ளர் கிட்ட மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 1¾ அளவுக்கு, முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம், இப்போ எண்ணெய் சுட வச்சு பார்க்கலாம், புளியலாம், அச்சில் போட்டு புளி வேண்டியதான். இதாங்க ரிப்பன் பக்கோடா அச்சு, சில இதில் ரெண்டே ரெண்டு கோடு இருக்கும், இதில் எப்படி இருக்குது. இப்போ மாவு நம்ம அச்சில் போட்டுக்கலாம், இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க, அப்போ ரொம்ப ஒட்டாது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிட்டு போடலாம். அடுத்த இதுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஜாஸ்தி பண்ணிடலாம். பாருங்க ரெண்டு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் வடிக்கட்டுறதுல போட்டுடணும். இப்ப
இதுங்க இன்னொன்னு ஊத்தலாம் எப்போதும் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் புளியும் போது வந்து ஸ்லோல வெச்சிரணும் அதுக்கு அப்புறம் ஹைல வைக்கணும் வேகட்டும் நல்லா பாருங்க ரெண்டு பக்கமா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அவ்வளவுதாங்க ரிப்போர்ட் பக்கடை எப்படி கலக்கலன்னு விட இது சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் நல்லா இருக்கும் ஸோ எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செய்து பாருங்க பாருங்க கலக்கலன்னு நல்லா வருது ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு டீ டைமுக்கு ரொம்ப அழகா கடகடன்னு செய்திடலாம் பத்து நிமிஷம் கூட பிடிக்காது நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எங்க தமிழ் பாட்டி சேனல்ல தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்